அனைவருக்கும் வணக்கம். 360 டிகிரி ஆன்டி கலெக்ஷன்ஸ் பாலமுருகன் பேசுறேன். இப்ப நீங்க பார்த்த இந்த சிவலிங்கம், சிறிய சிவலிங்க உருவ கலைப்பொருள் வந்து ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்கது. இது எனக்கு கிடைச்ச இடம், இது எங்க உருவாகி எங்க எனக்கு கிடைச்சதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிரமிப்பை வைக்கக்கூடிய ஒரு மெய்ப்பொருள். அதாவது எக்ஸ்ட்ரீம் சவுத்தில் எனக்கு கிடைச்சிது, ஆனால் இது உருவான இடம் வந்து எக்ஸ்ட்ரீம் நார்த்து. அது நான் இது உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணி ஆகணும். இது எனக்கு கிடைச்ச இடம் வந்து ஸ்ரீசைலம், அதாவது கிருஷ்ணா நதி படுக்கையில் ஸ்ரீசைலம்ன்ற இடத்துல எனக்கு கிடைச்சது ஆந்திர பிரதேஷில். நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்பில் அந்த சிவலிங்கமும் ஆந்திர பிரதேஷ் ரிலேட்டட் சிவலிங்கம் எதுவுமே ஒத்து போகலை. ஆமாம், டீப் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் அது எந்த நூற்றாண்டுன்னு கண்டுபிடிச்சப்ப பார்த்தா 6வது நூற்றாண்டு, கிபி 6வது நூற்றாண்டு சேர்ந்ததாக இருந்தது. ஸோ இது எந்த லிங்கத்தோடு சேர்த்து பார்த்தோம்னா 12 ஜோதிர்லிங்கம். நம்ம இந்தியாவில் வந்து 12 ஜோதிர்லிங்கம் இருக்குது. அதில் ஒன்றான பீமசங்கர் சிவலிங்கத்தோட 100%க்கு 100% ஒத்து போச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் இதை அசைன் பண்ணோம், இது வந்து பீமசங்கர் பிளேஸ்லேருந்து இது வந்திருக்கலாம், ஆற்றுப்படுக்கையிலே வந்து பயணம் செஞ்சு வந்திருக்கு. 6வது நூற்றாண்டுலேருந்து நம்ம 21வது நூற்றாண்டு வரைக்கும் பயணம் செஞ்சு என் கையில் கிடச்சிருக்கு. அப்புறமா வந்து இதில் ஒரு இரிலெவண்ட்டான ஒரு நியூஸ் ஒன்று கிடச்சிது. எப்படின்னா பீமசங்கர் டெம்பிள் வந்து 13வது நூற்றாண்டில் தான் வந்து கட்டியிருக்காங்க. எங்கன்னா பூனே மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. சுமார் கடல் மட்டத்திலேருந்து 3000 அடி ஹைட்டு மலைக்குண்டில் வந்து அந்த கோயில் இருக்குது, புனிதமான கோயில் இருக்குது. ஸோ அந்த ஆற்றுப்படுக்கை பீமா ஆறில் ஆற்றுப்படுக்கையில் வந்து கிருஷ்ணா நதிக்கரையில் ஸ்ரீசைலம்ன்ற இடத்துல தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த பீமா சங்கர் வந்து 13வது நூற்றாண்டு தான் அந்த உருவம் இருந்ததுன்னா, ஸோ எனக்கு கிடைச்ச இந்த ஆர்டிஃபேக்ட் வந்து 6வது நூற்றாண்டு சேர்ந்ததுன்னு டிபெண்ட். எப்படி இவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும்னு நாங்கள் டீப் ரிசர்ச் பண்ணதில் இன்னொரு ஆச்சரியமூட்டும் தகவல் ஒன்று கிடச்சிது. அதாவது பீமசங்கருங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பீமாங்கிறது ஒரு அரக்கன். அதாவது அந்த காலகட்டங்களில் ஒரு 5500 வருஷம் முன்னாடி, அதாவது ராமன் சீதை காலத்தில் வந்து வாழ்ந்த ஒரு அரக்கன். அவங்க அப்பாவை வந்து கொன்னது யாருன்னா ராமன் தான் கொண்டிருக்காரு. ராமன் லக்ஷ்மணன் சீதையை சொல்கிறேன், அவர் தான் கொண்டிருக்காரு. அந்த அரக்கனை கொல்றதுக்காக, மக்களை அச்சுறுத்தி வாழ்ந்த அந்த அரக்கனை கொல்றதுக்காக சிவன் எடுத்த அவதாரம் தான் அந்த பீமசங்கர். சங்கர்னா சிவன்னு அர்த்தம் அதுதான். ஸோ இந்த ஆச்சரியம் மட்டும் இந்த நியூஸ் கேள்விப்பட்டது ரொம்ப பிரமிச்சு போனேன். அப்புறமா இந்த 13வது நூற்றாண்டுக்கும் 6வது நூற்றாண்டுக்கும் எனக்கு ரொம்ப இடிச்சுது. ஏன்னா இந்த அந்த கோயில் கட்டப்பட்டதே வந்து 13வது நூற்றாண்டில். ஸோ இது 6வது நூற்றாண்டு சேர்ந்த ஆர்டிஃபேக்ட். ஸோ இதுக்கு அதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. இது எப்படி ரிசர்ச் பண்ணி பார்த்தா இன்னும் ஆச்சரியம் மட்டும் உண்மை ஒன்று கிடச்சிது. அதாவது அந்த காலகட்டங்களில் மலைவாழ் மக்கள் காட்டுவாசிங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த கோயிலை வணங்கியிருக்காங்க. பல 1000 வருஷமாக வந்து சுமார் 3000-4000 வருஷமாக வந்து வணங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் உருவாக்குனதாக வந்து 13வது நூற்றாண்டு கோயில். ஸோ 6வது நூற்றாண்டு சேர்ந்த இந்த அரிய ஆர்டிஃபேக்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறக்காக இந்த வீடியோ கிளிப் போட்டேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.